வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வீடு திருநெல்வேலி கேடிசனர் சரௌண்டிங்ல இருக்குது. ஸோ கேடிசனர்ல அந்த மூணாவது வட்டம் அங்க இருந்து கொஞ்சம் பக்கம். இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வீடு. சென்ட்னு பாத்தீங்கன்னா 3.66 சென்ட். வீடு கட்டியிருக்கிறது 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, 40 லட்சம் ரூபா பட்ஜெட்டு. உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். நீங்கள் கார் விட்டுக்கலாம், டூ வீலர் விட்டுக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஸ், சின்ன கார் பார்க்கிங் கிடையாது, நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான். என்ட்ரன்ஸோட லுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஃபேஸ் கரண்ட் இந்த வீட்டுக்கு வந்து 2 பெட்ரூம்பு 3 பாத்ரூம்பு. ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் இருக்கிற ஒரு தண்ணி தொட்டி. உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்தே உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு மாடிப்படி. இதில் நீங்கள் மாடியில் வேணால் ஃப்யூச்சரில் வீடு கட்டிக்கலாம். வீட்டை சுற்றி உங்களுக்கு ஒரு 2 அடி 3 அடி இடம் கேப் இருக்குது. ஸோ இதிலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் எதுவும் வைக்கணும்னாலும் வெளியில் வச்சு துவைக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஏன்னா மழை பஞ்சம் நினையாது அந்தளவுக்கு இருக்குது இந்த ஒரு இடம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு கிச்சன்லேருந்து பாதை இருக்குது. ஒரு கெஸ்ட் பாத்ரூம் ஒன்று இருக்குது, அது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது உங்களுக்கு கிச்சனோட பேக் சைடு. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து நம்ம காமிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பாத்ரூம். ஸோ கெஸ்ட் யாரும் வந்திருக்காங்க இல்லை காமனாக யாரும் வந்திருக்காங்கன்னா வெளியில் உங்களுக்கு ஒரு பாத்ரூம்பு, இந்தியன் டாய்லெட் டைப்பு. ஸோ இது வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வந்து வரணும். ஸோ வீட்டை சுற்றி உங்களுக்கு இடம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ ஃப்ரெண்டில் உள்ள உங்களுக்கு லைட்டு, என்ட்ரன்ஸோட லுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ மெயின் டோர் பாருங்க, இது உங்களோட மெயின் டோரோட டிசைனு. ஸோ வீடு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல லென்த்தாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாருங்க, 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, 40 லட்சம். இந்த சரௌண்டிங்கில் நிறைய பில்டப் வீடு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் கேடிஷனருக்குள்ளே இருக்கிறதுனாலையும் கேடிஷனரோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கவர்ட் ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர், ஒரு 300 அடி போர் போட்டிருக்காங்க, 100 அடியில் உங்களுக்கு வாட்டர் இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலு. ஸோ 2 ரூம் சைஸ் இருக்கும் ஹாலு. ஸோ உங்களுக்கு ரொம்ப எனாஃபாக ஸ்பேஸாக இருக்குது ஹாலு. ஸோ இது ஒரு பெட்ரூமுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப்பு பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க, டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ 40 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டில் இருக்குது. சவுத் ஃபேஸு, நேரில் வந்து பாருங்கள், கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பெட்ரூமில் கீழே ஒரு ஸ்மால் லைட்டு. ஸோ உங்களுக்கு நைட்டில் மாதிரி உங்களுக்கு மேலே இல்லாமல் கீழே இருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா வெளிச்சம் வந்து ரொம்ப தெரியாது, கீழே நீங்கள் எந்திரிச்சு நடந்து வரப்போ தான் அந்த வெளிச்சம் தெரியும். ஸோ நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க, டிசைனாகவும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூம். உங்களுக்கு மொத்தம் 2 பெட்ரூமு, 2 பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட்டு. வீட்டுக்கு வெளியில் ஒரு இந்தியன் டாய்லெட்டு. ஸோ பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக ஹாலு. ஸோ உங்களுக்கு கிச்சன், 2 பெட்ரூம் ரெண்டுக்குமே மிடில் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் உங்களுக்கு லைட் டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் ரொம்ப பெரிய ஹால். ஸோ டாப்போட லைட்டிங் உங்களுக்கு கீழே டைல்ஸில் தெரியுது. ஸோ மேலே ஒரு 4 லைட்டு, உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
வந்து பாருங்க, நேர்ல வந்து பாருங்க. கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ், தெற்கு பார்த்த வாசல், டோர் ஒர்க் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஹாலேருந்து ரெண்டாவது பெட்ரூம் போகிறோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டில் இருக்கும். இதுவும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இதுலேயும் உங்களுக்கு உள்ளக்குள்ளே ஃபுல்லாக டைல்ஸு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் வீடு. உங்களுக்கு 3.66 சென்ட் லேண்டு. இது ஒரு பெட்ரூமோட டோர் டிசைன். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுற க்ரீனும் பெட்ரூமு, இதுவும் பெட்ரூமு. ஸோ உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பால் கொடுக்கல, இவங்க வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. மார்பிளில் கொடுத்துருக்காங்க. விண்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 விண்டோ. ஸோ உங்களுக்கு திறந்து விட்டீங்கன்னா பின்னாடி வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் வேணுங்கிறவங்களும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு நல்ல ஏர் சர்க்குலேஷனாக வீடு. கிச்சனு, கிச்சனும் நல்ல பெரிய கிச்சனு, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப இடம் எந்த அளவுக்கு தேவைக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான இடமும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக நின்று வேலை செய்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூமுக்கு ஈக்குவலாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்து இல்லாமல் நல்ல பெரிய கிச்சனாகவும் நல்ல மேடையும் நல்ல லென்த்தியும் வாஷ்பேஷனும் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நல்ல ஆழமாக நிறைய பாத்திரம் போட்டு கழுவுனாலும் தண்ணி தெறிக்காத அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் இருக்கிற டோர் வந்து உங்களுக்கு பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியில் போயிடலாம். பின்வாசல் பின்னாடி உங்களுக்கு இருக்கிற அந்த காமன் டாய்லெட் இருக்குது, இதில் ஒரு பாதை இருக்குது. ஸோ கிச்சனில் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. புது வீடு, நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்க தேவையும் அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள் அந்த வீட்டை. கிச்சன் டைல்ஸோட டிசைனு, வாஷ்பேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குது. ஸோ தண்ணி சீக்கிரம் வெளியே வராது, பாத்திரத்துலேருந்து தண்ணி வெளியே தெறிக்கவும் செய்யாது, அந்த மாதிரி இருக்குது. கீழேயும் உங்களுக்கு சிலிண்டர் வைக்க, பாத்திரம் வைக்க, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இப்போ திங்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க இடமும். ஸோ ஹாலு, ரெண்டு பெட்ரூமு, கிச்சனு, பெரிய கார் பார்க்கிங், மொத்தம் 3.66 சென்டில். வீட்டை சுற்றி 2 சென்ட் உங்களுக்கு ஸ்பேஸ், மற்றெல்லாமே உங்களுக்கு பில்டப் ஏரியா தான். இப்போ நல்ல ஸ்பேஸாக ரொம்ப சின்ன சின்னது இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள். மேலும் இது போன்ற வீடுகள் எதுவும் சேல்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரில் வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் நீங்கள் மாடியில் ஏறி நடந்து போகலாம். இதனால் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் வெக்க இறங்கவே செய்யாது.
ஸோ நல்லா கூலிங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வெயில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வெக்க இருக்காது, அனல் இருக்காது. ஸோ டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி. காங்கிரீட் வீடுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டால் தான் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியும், பகல இருக்க முடியும். நைட்டு 11 மணி வரைக்கும் நம்ம வெக்க இருந்துக்கிட்டே இருக்கும் வெயில் காலத்தில். ஸோ இந்த வீட்டில் அந்த வெக்க இருக்காது. ஏசி போடணுங்கிறதே தேவை இருக்காது, அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட்டை உள்ளே கொடுக்காது. ஸோ மேலே கூலிங் டைல்ஸ் போடுறது ரொம்ப நல்லது தான். இது உங்களுக்கு வீடு ரொம்ப நல்லா இருக்குது, வந்து பாருங்கள். நன்றி.